أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان السلام عليكم ورحمة الله وبركاته அன்ன மிகுந்த சகோதரர்களே, உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்கு தோற்று வைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த மார்க்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதங்களிலையும் எதிர்க்கப்பட்டு வருவதை பார்க்கலாம். சில நேரங்களிலே இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தர்க்க ரீதியான வாதங்களை வைத்து இஸ்லாமிய மார்க்கம் பொய் என்று சொல்லுகின்ற நிலையையும் பார்க்கலாம். அதையும் தாண்டி சில நேரங்களிலே இஸ்லாத்தை சொல்லக்கூடிய மனிதர்களை மிக கொடூரமாக தாக்கி கொலை செய்கின்ற சூழ்நிலைகளையெல்லாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இந்த நிகழ்வு என்பது நேற்று இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல. இஸ்லாத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே இந்த இஸ்லாம் மிக கடுமையாக எதிர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். நபிமார்களை பொய்யர்கள் என்று தூற்றினார்கள், சூனியக்காரன் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள், பைத்தியக்காரன் அகம்பாவம் பிடித்தவன் என்றெல்லாம் இறை தூதர்களை கடுமையாக விமர்சனம் முன்வைத்தார்கள். ஏன் இந்த விமர்சனம்? அந்த தூதர் ஏதோ வானத்திலே இருந்து இறங்கி வந்தவர் அல்ல. இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதர்களுமே அந்தந்த சமுதாயத்தில் பிறந்து வாழ்ந்து அவர்களோடு இரண்டர கலந்து இருந்த மக்கள்தான். இருந்தாலும் கூட இந்த மார்க்கத்தை சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி மிக கடுமையான வார்த்தையிலே அந்த நபிமார்கள் அவர்கள் திட்டப்பட்டார்கள், மிக கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். திருமறை குர்ஆனிலே வல்லல்லாஹ் இதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எந்த விதமான நியாயங்கள் இல்லாமல் பல நபிமார்கள் கொலையும் செய்யப்பட்டார்கள் என்றும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த நபிமார்கள் மிக கடுமையான வார்த்தையிலே பேசப்பட்டது மாத்திரமல்லாமல் எத்தனையோ நபிமார்கள் கொலையும் செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் எதற்காக? ஒன்றே ஒன்றுதான், இந்த உலகத்தில் இஸ்லாம் வளரக்கூடாது, அதனுடைய கருத்துக்கள் உலகத்திலே பரவிவிடக்கூடாது. இதை தாண்டி வேற எந்த நோக்கமும் அவர்களுக்கு இருந்ததில்லை. இது நபிமாருடைய காலத்திலையும் சரி, சஹாபாக்களுடைய காலத்திலையும் சரி, ஏன் நபி அவருடைய காலத்திலையும் இது போன்ற ஒரு நிலைதான் இருந்தது. ரசூலுல்லாஹ்வை சொல்லாத ஒரு வார்த்தையா? இதே வார்த்தையிலே நபி அவர்களும் அவர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானவர்கள் தானே. ரசூலுல்லாஹ்வையும் பொய்யர்கள் என்றார்கள், மோசடிக்காரர் என்றார்கள், சூனியக்காரர் என்றார்கள். இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் நபி அவர்களும் கேட்கத்தான் செய்தார்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கும் இது போன்ற பல்வேறு விதமான விமர்சனங்களை இன்றைக்கும் பார்க்கலாம். இஸ்லாத்தை குறித்து, இஸ்லாமியர்களை குறித்து பல்வேறு விதமான தகவல்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பரப்புவது போன்று இப்பவும் பரப்புகிறார்கள். ஒரு நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கம் என்றால் தீவிரவாத மார்க்கம் என்றார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண்களை அடிமைத்தனம் செய்கிறது என்று பேசினார்கள். இப்பொழுது சமீபத்திலே நபி அவர்களை மிக கொச்சையாக விமர்சனம் செய்து பேசுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான வாதங்களை முன்வைத்து இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவிப்பதை பார்த்து வருகிறோம். இந்த நேரத்திலே முஸ்லிம்களுக்கு இரண்டு விதமான வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாம் எதிர்க்கப்படத்தான் செய்கிறது, கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படத்தான் செய்கிறது. இப்படி உள்ளாக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே இஸ்லாமியர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள்,
ஒன்று என்ன செய்யலாம், அவர்கள் எந்த வாதத்தை முன்வைத்து இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறார்களோ அந்த வாதத்திற்கு மறுப்பு சொல்கின்ற விதத்தில் திருமறை குர்ஆனை நபி அவருடைய வாழ்க்கையை மக்களுக்கு மத்தியிலே போதிக்கலாம், இஸ்லாத்தை இன்னும் தீவிரமாக மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லலாம். தீவிரவாதம் என்று நீ குர்ஆனிலே இருப்பதாக நீ சொல்கிறாயே, இப்பொழுது சமீபத்தில் கூட அது போன்ற ஒரு கருத்தை மீண்டும் உருவாக்குவதற்காக சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருக்கிறாங்களே. குர்ஆனில் சில வசனங்கள் இருக்கிறது, 26 வசனம் இருக்கிறது, தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய வசனம், எனவே அதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் போர்வையில் சில பேர் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் போத்தானே செய்கிறாங்க. அப்போ இதற்கு என்ன பதில் அடி கொடுப்போம், அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நீ காட்டு, அப்பாவிகளை கொலை செய்ய வேண்டும், சின்ன சின்ன குழந்தைகளை கொன்று குவிக்க வேண்டும், பெண்களையெல்லாம் அடியோடு ஒழிக்க வேண்டும், இவர்கள் அத்தனை பேர்களுமே அப்பாவி என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை காட்டி என்று சவால் விடுவது மாத்திரமில்லை, குர்ஆனில் சில இடங்களிலே காஃபிர்களை எதிரிகளை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறது, அவைகள் அனைத்துமே போர்க்காலத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் என்ற அந்த கருத்தையும் மக்களுக்கு மத்தியிலே தெளிவாக நாம் வைக்கிறோம். ரசூலுல்லா மேலே நீ கடுமையான விமர்சனம் வைக்கிறாயா, இதோ இருக்கிறது நபி அவருடைய வாழ்க்கை, நபி அவர்களை சவால் விட்டார்களே, என்னுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு உண்டா என்று நபி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அந்த மக்களுக்கு மத்தியில் தெளிவாக சவால் விட்டு தன்னுடைய தூய்மையான வாழ்க்கையை நிரூபித்தார்களே. அப்போ இது எல்லாத்தையும் சொல்லி நபி அவர்கள் நீ விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் எந்த பாவமான அல்லது எந்த மானக்கேடான ஒரு காரியத்தையும் செய்யவில்லை, இஸ்லாத்தில் இது போன்ற கருத்துக்கள் இல்லை என்றெல்லாம் கருத்து ரீதியாக அதை சொல்வதற்கு நமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இது ஒரு வழிமுறை, இதையும் நம்மால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னொரு வழிமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாத்தை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்களா, அப்படி விமர்சனம் செய்கின்ற அந்த நேரத்தில் பதிலடி கொடுப்பது போன்று இன்னொரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுங்கள். அது என்ன, இஸ்லாத்தை ஒன்று விடாமல் பின்பற்றுங்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக அனுப்பப்பட்டார்கள், மக்களுக்கு நேர்வழி காட்டணும், வணக்க வழிபாடுகளை சொல்லித் தரணும், எல்லாரும் நீதமாக நேர்மையாக நடக்கணும், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து பொது வாழ்க்கையில் இருந்து அனைத்து விஷயத்திலையும் சரியாக நடக்கணும், இதை போதிப்பதற்கு தானே அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள், இதை பின்பற்ற வேண்டும் என்பதுதானே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் இறைவன் விடுகின்ற செய்தி. அப்படி என்றால் இறை தூதர் சொல்லித்தந்த ஒவ்வொரு செயலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, இஸ்லாத்தை 4 பேர் விமர்சனம் பண்ணுகிறான், நபி அவர்களை மிக கடுமையாக பேசுகிறான் என்றால் நீ சும்மா பதில் மட்டும் சொன்னா பத்தாது, நீ இறை தூதரை எந்த அளவுக்கு பேசுகிறாயோ, இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நீ விமர்சனம் பண்ணுகிறாயோ நீ பண்ணிவிட்டு போ, அதே நேரத்தில் அந்த இஸ்லாத்தை ஒன்று விடாமல் நான் பின்பற்றுவேன். ஏனென்றால் அந்த இஸ்லாம் நீ சொல்வதற்கு போல கட்டுக்கதைகளை உள்ளடக்கியதல்ல, மிக மோசமான மார்க்கம் அல்ல, அப்பாவிகளையும் இளைஞர்களையும் அல்லது மற்றவர்களையும் அநியாயமாக கொல்ல சொல்கின்ற மார்க்கம் அல்ல, இதோ நான் பின்பற்றுகிறேன், பார் என்னுடைய வாழ்க்கையை நீ பார், நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் முகமது நபி காட்டி தந்தது, நான் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களும் இறை தூதர் எனக்கு சொல்லி தந்தது, நீ இறை தூதரை குறை காணுகிறாய் என்றால் என்னுடைய வாழ்க்கையில இறை தூதரை பின்பற்றுகிறேனே, இந்த வாழ்க்கையில நீ குறை சொல்லிப்பார், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த ஒவ்வொரு வழிமுறைகளை நான் பின்பற்றதானே செய்கிறேன், இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில நபி அவர்களை பின்பற்றக்கூடிய விதமாக உலக மக்களுக்கு இதையும் கொண்டு போகலாம். நபி தோழர்கள் அதையும் செய்தார்கள், மிகப்பெரிய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் நபி அவர்கள் கற்றுத்தந்த அந்த செய்திகளை சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குமா இல்லையா, ரசூலுல்லாஹ் சின்ன சின்ன விஷயங்களையும் நமக்கு சொல்லி தந்தாங்களா இல்லையா, நகை வெட்ட சொன்னாங்க, அதே போன்று மறைவிடங்களுடைய முடிகளை அகற்ற சொன்னாங்க, இதை மாதிரி தூய்மை பணிகளில் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இதை மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றையும் பின்பற்றுவோமே. உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்திற்காக வேண்டி தயாராகிறாங்க, அப்படி தயாராகின்ற அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு வாகனம் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிறது. வாகனம் வந்த உடனே அலி அவர்கள் அந்த வாகனத்தில் முதல்ல காலடி எடுத்து வைக்கிறாங்க, வாகனத்தில் ஏறுவதற்காக வேண்டி கால் வைக்கிறாங்க,
வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் பிஸ்மில்லா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வாகனத்தில் ஏறி அமர்றாங்க, அல்ஹம்துலில்லா அப்படிங்கிறாங்க. அடுத்து வாகனத்தில் ஏறி அமர்ந்து விட்டு சுபஹானல்லதி சஹலனா ஹாதா உமா குன்னா என்ற அந்த துவாவை நாம் ஓதுவோமா இல்லையா? பயண துவா, இந்த துவாவையும் ஓதுகிறார்கள். அதற்கு பின்னால் சுபஹானல்லா சுபஹானல்லா மூணு தடவை, அல்ஹம்துலில்லா அப்படின்னு மூணு தடவை, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு மூணு தடவை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு துவாவையும் அவர்கள் ஓதுகிறார்கள். என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி துல்மா, யா அல்லாஹ் நான் மிகப்பெரிய அநியாயம் எனக்கே நான் செய்து விட்டேன். ஃபஃஃபிர்லி, என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, உன்னை தவிர இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு யாருமே இல்லை என்ற இந்த துவாவையும் ஓதிவிட்டு பயணத்தில் போகலாம்ல. ரசூலா கற்றுத்தந்த துவாக்கள் பயணத்தில் என்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் ஓதிட்டு அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் சிரிக்கிறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்குறாங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க? பயண துவாவை ஓதுனீங்க, வாகனத்தில் ஏறிட்டீங்க, அதெல்லாம் சரிதான், எதுக்கு சிரிக்கணும் அப்படின்னோடனே அலி அவங்க சொல்கிறாங்க, ரசூலா இப்படி சிரித்தாங்க, அதனால தான் நான் சிரித்தேன். சிரிக்கணுங்கிறது அது ஒரு மார்க்கம் இல்லை, ஆனாலும் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள், நபி அவர்கள் சிரித்தாங்கல்ல, ரசூலா இந்த துவாவெல்லாம் சொல்லித்தந்தாங்க, நானும் அதை சொல்கிறேன். அதே நேரத்தில் நபி அவர்கள் அதை சொல்லிவிட்டு கொஞ்சம் சிரித்தாங்க, அதனால தான் நான் சிரித்தேன். சரி, நீ ஒரு காரணம் கேட்குறீல்ல, எதுக்கு நீங்கள் சிரிச்சிங்கன்னு ஒரு காரணம் கேட்டீல்ல. இதே மாதிரி நான் ரசூலாட்டையும் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே எல்லா துவாவையும் நீங்கள் ஓதுனீங்க, ஓதி முடித்து விட்டு நீங்கள் எதற்கு சிரிச்சிங்க என்று நான் ரசூலாட்ட கேட்டேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதாவது நான் கடைசியாக ஒரு துவா ஓதுனே, எனக்கு நானே பாவம் செய்து விட்டேன், அநியாயம் செய்து விட்டேன், யா அல்லாஹ் நீ தான் பாவத்தை மன்னிக்கணும், உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்ற இந்த துவாவை நான் ஓதி முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ் இதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறான், அவன் மகிழ்ச்சி உறுகிறான். என்னுடைய அடியான் அவன் செய்துவிட்ட பாவத்திற்கு ஒரு ரப்பு இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் என்று எண்ணி என்னிடத்தில் அவன் பாவ மன்னிப்பு தேடுகிறானே என்று இறைவன் மகிழ்ச்சி உறுகிறான். இதை நினைச்சுதாப்பா நான் சிரித்தேன். நான் சிரிக்கிறது வேற காரணம் கிடையாது, வேற வேற நோக்கங்களும் கிடையாது, அல்லாஹ் மகிழ்ச்சி விடுறான்ல. இந்த துவாவை படித்த உடனே, இந்த துவாவை இறைவனிடத்தில் கேட்ட உடனே இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் அதை பார்த்துதான் நான் சிரிக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதை அலி அவர்கள் அவரிடத்தில் கேட்ட ஆட்களுக்கு, இதுக்கு தான் நானும் சிரிக்கிறேன், இந்த துவாவை ஓதினால் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான்ல. ஒரு சின்ன விஷயம்தான், மிகப்பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் சின்ன விஷயமா இருந்தாலும் நபி தோழர்கள் நபி அவர்கள் செய்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அதையும் பின்பற்றுறாங்களா இல்லையா? இதுதானே, இப்படி நாமளும் செஞ்சு பார்ப்போம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நபி அவர்கள் இதை செய்தார்கள், நபி அவர்கள் இதை செய்தார்கள் என்று நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி, இப்னு உமர் எங்க கூடிய நபி தோழர், ஒரு பயணத்தில் அவங்க புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவியை சந்திச்சு உடல்நலம் விசாரிப்பதற்காக வேண்டி கிளம்பி போறாங்க, கூட அவர்களுடைய மாணவர் சாலிம் அவர்களும் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கும்போது மகரிப் தொழுகை, மகரிப் தொழுகை நேரம் ஆகி போயிடுச்சு. அப்போ கூட வந்த சாலிம் வந்து இப்னு உமர்கிட்ட கேட்குறாங்க, மகரிப் நேரம் ஆயிடுச்சே, நம்ம உடனே தொழுகணுமே, வானத்தோடு கீழே இறங்குங்க அப்படிங்கிறாங்க. இப்னு உமர் வா இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, மீண்டும் அவர் கேட்குறாரு சாலிம், இல்லை நேரம் ஆயிடுச்சு, இப்போமா தொழுவோம், இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் வா அப்படிங்கிறாங்க. இப்படி கடைசியாக ஏறத்தாழ மூணு நாலு மைல் தாண்டினதுக்கு பின்னாடி இப்னு உமரை இறங்கி இப்போ நாம் தொழுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, எதுக்கு இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, ஏன் மகரிப்பை நீங்கள் உடனே தொழுதுறவடைந்து தானே? அப்போ தான் இப்னு உமர் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவசர வேலையாக வெளியில் அவர்கள் செல்வார்கள் என்றால் மகரிப்பை பிற்படுத்தி அவங்க தொழுதுருக்கிறாங்க, மகரிப்புடைய வக்து வருவதற்கு சற்று முன்னால் கிளம்புவாங்க. அப்படி அவசர வேலையாக அவங்க கிளம்பிட்டாங்கன்னா மகரிப்பை பிற்படுத்தி தொழுவாங்க. சில நேரங்களில் மகரிப்பை இஷாவோட ரசூலை சேர்த்து தொழுவாங்க. இதை நான் பார்த்தேன். இப்போ என் மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, நான் அவசர வேலையாக தான் நான் வேகமாக போய்கிட்டே இருக்கிறேன், இப்போ நின்றுகிட்டு நீ தொழுகுங்கிற சரிதான், அதில் குற்றம் கிடையாது. நேரம் வந்து விட்டால் அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றத்தான் வேணும். இருந்தாலும் நபி அவர்கள் அதுலேயும் ஒரு சலுகை தந்தாங்களா இல்லையா? கொஞ்சம் லேட்டாக நீ தொழுது கொள்ளலாம் என்ற சலுகையை நபி அவர்கள் தந்தாங்களா இல்லையா?
அதனால தான் இவ்வளவு அவசரமா போகக்கூடிய நானும் கொஞ்ச நேரத்தில் அந்த வக்தை அந்த மகரிப்பு நேரத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். நான் தாமதப்படுத்தினேன், ரசூலா சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. இந்த மாதிரி பதில் நம்மள்கிட்ட வருமா? ஏதாவது ஒன்று செய்கிறோம், ரசூலா இப்படி சொன்னாங்க, இது புகாரில் இருக்கிறது, நபி அவர்கள் இப்படி செய்தார்கள், அது முஸ்லீமில் இருக்கிற இந்த பழக்கம் வருதா? இன்னும் ஹதீஸை படிக்க மாட்டேங்கிறோமே, ஆயத்துக்களை முறையாக படிக்காமல் இருக்கிறோமே. இது போன்று தெளிவாக சொல்வதாக இருந்தால் முதல்ல மார்க் அறிவு வேணுமே, ஹதீஸ் தொடர்பான அந்த செய்திகள் நமக்கு தெரிந்து இருக்கணுமே. இப்னு உமர் அவர்கள் கேட்கின்ற அந்த நேரத்தில் இப்படி அவர்கள் பதில் சொன்ன இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது மாத்திரம் இல்லை, இதே மாதிரி இப்னு உமர்கிட்ட இன்னொரு பழக்கமும் இருந்துச்சு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்றைக்கு மஸ்ஜித் குபாவுக்கு போவாங்களாம். இது மார்க்கம் என்ற அடிப்படையில் இல்லை, ரசூலா எதை செஞ்சாலும் நான் செய்வேன், அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததை நான் பார்த்து விட்டால் அதை நான் செய்வேன். மஸ்ஜித் குபாவுக்கு ஒவ்வொரு வாரமும் இவங்க அந்த சனிக்கிழமை அன்றைக்கு போகிறாங்க. கேட்குறாங்க, எதுக்கு போறிய? அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இப்னு உமர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் மஸ்ஜித் குபாவுக்கு வந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் போவாங்கல்ல, அதனால தான் நானும் போகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன், எனவே தான் நான் செல்கிறேன் என்று அவங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, அதனால தான் நான் செய்கிறேன். அதே போன்ற அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை ஷாமில் இருந்து அவங்க திரும்பி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வருகின்ற நேரத்தில் தொழுகையினுடைய நேரம் வருகிறது, கடமையான தொழுகையே தொழுது முடிச்சிடுறாங்க, அதற்கு பின்னால் சுன்னத்து அல்லது உபரியான தொழுகை தொழ வேண்டி இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய வாகனத்தில் ஏறி அவர்கள் போகிற போக்கிலேயே வாகனம் எந்தெந்த டைரக்ஷனில் திரும்பி போகிறதோ எந்தெந்த திசையை நோக்கி எல்லாம் போகுதோ அப்படியெல்லாம் அவங்களும் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. கிப்லாவை நோக்கி தொழலை, இப்போ நம்ம கிப்லாவை நோக்கி தொழுகிறோமா இல்லையா? நபி அவர்கள் காட்டி தந்த ஒன்று தானே. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உபரியான அந்த தொழுகையை அல்ல சுன்னத்தான அந்த தொழுகையை வாகனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கிபிலாவை நோக்கி தொழாமல் வேற திசையை நோக்கி தொழுகிறாங்க. உடனே பிரச்சனை வந்துருச்சு, என்ன இது, எல்லாரும் கிபிலா நோக்கி தொழுகிறோம், நீங்கள் என்ன கிபிலாவை விட்டுட்டு வாகனம் போகக்கூடிய வேற வேற திசையை நோக்கி நீங்கள் தொழுகிறீங்களே? அப்போ தான் அனஸ் அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருக்கின்ற பொழுது கடமை அல்லாத உபரியான அல்லது சுன்னத்தான தொழுகையாக இருந்தால் அவர்கள் வாகனத்திலே இருந்து தொழுதாங்க. நான் பார்த்தேன், ரசூலா செஞ்சாங்களப்பா, ரசூலா வந்து கிபிலாவை நோக்கி தொழ சொன்னாங்க, சரிதான். அதே நேரத்தில் உபரியான சுன்னத்தான தொழுகையாக இருந்தால் அவர்கள் வாகனம் எந்த திசையை நோக்கி செல்கிறதோ அந்த திசையை நோக்கி எல்லாம் ரசூலா தொழுதுருக்குறாங்க. இது தான் நான் செஞ்சேன், என் மேலே குற்றம் பிடிக்காதீங்க, ரசூலா செய்து காட்டியதைத்தான் நான் இவ்வளோ அழகாக செஞ்சுருக்கிறேன். எவ்வளோ அற்புதமான ஒரு பதில் நீங்கள் பாருங்கள். நம்ம செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் இப்படி இருக்குது, அந்த பேச்சு வழக்கை அப்படி வரணும். ரசூலா இப்படி சொன்னேன், யார் கேட்டாலும் சரி, ஏப்பா உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிக்கிற, ரசூலா குடித்தாங்க, ஏன் தாடி வைக்கிற, ரசூலா தாடி வச்சாங்க, ஏன் எதற்காக வேண்டி இப்படி நளினமாக பேசுகிற, ரசூலா பேசுனாங்க. நாம் செய்யக்கூடிய இந்த நற்கர்மங்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த செயலாக இருக்கும் என்றால் அது ரசூல்லாவுக்கு அந்த கிரேடு போகும். அதை மக்களுக்கு நம்ம விளக்கணும், சும்மா வாயளவில் பேசுறது அல்ல. ரசூல்லா இதையெல்லாம் செய்து காட்டினார்கள், நானும் செய்கிறேன். அனஸ் இப்னு மாலிக் எங்கக்கூடிய நபித்தோழர், அவங்க இன்னொரு செய்தி, அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூல்லாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஆள் தானே. அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தையல் தொழிலாளி ஒரு ஆள் இருந்தார், ரசூலாவுக்கு ட்ரெஸ்ஸு தச்சு கொடுக்கறது அது மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு ரசூலாவுக்குன்னு ஒரு ஆள் இருந்திருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து வைக்கணும், சாப்பாடுலாம் வச்சு ரசூலாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் கூப்பிட்றாரு, கூட அனஸ் அவங்களும் போகிறாங்க. அவர் ரசூலாவுக்காக வேண்டி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் இறைச்சி அதே போன்று வெள்ளரிக்காய் இதை மாதிரி சில காய்கறிகள் ரொட்டி இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. இப்படி உணவு கொடுக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக எதை சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த காய்கறியை மட்டும் எடுத்து சாப்பிட்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மற்ற இறைச்சியெல்லாம் விட்டுட்டு அதை மட்டும் எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ அனஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க, ரசூல்லாவுக்கு அது ரொம்ப விருப்பமாக இருக்கிறது, அதனால தான் ரசூல்லா அதை எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனஸ் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கறியும் எடுத்து ரசூல்லாவுக்கு அப்படியே கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அனஸ் அவங்க சொல்கிறாங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குறிப்பிட்ட இந்த காய்கறி அவங்க சாப்பிட்டாங்க. அதற்கு பின்னால் நானும் அதை சாப்பிடக்கூடிய அளவிற்கு ரொம்ப விருப்பம் உள்ளவனாக ஆயிட்டேன். சுரைக்காய ரசூலை சாப்பிட்டது எதனா அந்த சுரைக்காய். சுரைக்காய் ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேணும் வேணும்னு விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம என்ன போனாச்சுன்னா இறைச்சினா இறைச்சி விருப்பம்னா அதை கூடுதலாக சாப்பிடுவோம். ரசூல்லாவுக்கு அந்த சுரைக்காய் மேலே அவ்வளோ விருப்பம். அதனால ரசூலா என்ன செய்கிறாங்க அதை மட்டும் எடுத்து வேகமாக சாப்பிட்றாங்க. அனஸ் அவங்க சொல்கிறாங்க ரசூல்லாவை நான் என்னைக்கு இப்படி பார்த்தேனோ அதற்கு பின்னால் எனக்கு சுரைக்காய் மேலே அவ்வளோ விருப்பம். இது மார்க்கம் கிடையாது. எதுக்கு இதை சொல்ல வருகிறோம் என்றால் நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் கற்றுத்தந்தார்களோ எதையெல்லாம் செய்தார்களோ அத்தனை விஷயத்திலையும் அவர்களை பின்பற்றுவேன். அதே நேரத்தில் நபி அவர்கள் ஒன்றை தடுத்தார்கள் என்றால் ஒன்றை செய்யக்கூடாது என்றால் அதுலேயும் அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சஹாபாக்கள் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் இதை செய்யக்கூடாதுட்டாங்க, ரசூலுல்லாஹ் இதை தடுத்துட்டாங்க, இதை வந்து மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்ட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை பின்பற்றாமல் இருப்பதற்கு இன்னும் சொல்ல போனால் அதை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நிலையிலும் இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேருமே ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போகின்ற அந்த நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன செய்தி? நான் வந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடிய தமத்து, ஹஜ் தமத்து என்று சொல்வார்களே அந்த ஹஜ்ஜை நான் செய்ய மாட்டேன். யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எப்படி சொல்கிறாங்க? ஹஜ் தமத்து கிடையாது, ஹஜ்ஜையும் உம்ராயையும் சேர்த்து செய்கின்ற இந்த முறை கிடையாது, அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அலி அவங்க இருக்கிறாங்க, இல்லையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜையும் உம்ராயையும் சேர்த்து செய்கின்ற அந்த தமத்துவ முறையை நபி அவர்கள் செய்து இருக்கிறார்களே அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அலி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்கணும். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உஸ்மான் அது கூடாதுங்கிறாங்க. அலி அவர்கள் ரசூலா இதை செஞ்சிருக்கிறாங்க, செய்யலாம், ரசூலா அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அலி சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க உஸ்மான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, எந்த மனுஷனுடைய சொல்லுக்காக வேண்டியும் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை நான் விட போகிறதில்லை. ரசூலுல்லாஹ் வந்து தமத்து கூடும் என்று சொல்லிட்டாங்க, ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. உஸ்மான் கூடாதுங்கிறாரு. அவரும் பெரிய நபி தோழர் தான், ஹலீஃபாக்கள்ல ஒரு ஆள் தான், மிக சிறந்த நபி தோழர்கள் அவரும் ஒரு ஆள். இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நான் விடுவேனா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தான் எனக்கு பெருசு, நபி அவர்களுடைய கட்டளையை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லிவிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹஜ்ஜில் நான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வேன் என்று அந்த அடிப்படையை ஏறாமல் கேட்டுதான். எந்த மனுஷனுக்காண்டி நான் விட மாட்டேன், இதுதானே ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது என்றால் வாயளவில் சொல்றதா? அல்லாஹ்வுடைய தூதர் நான் நேசம் கொள்கிறேன், நான் பிரியப்படுகிறேன் என்று வாயளவில் சொன்னால் போதுமா? ரசூலாவை நான் நேசம் கொள்கிறேன் பின்பற்றுகிறேன் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் அப்படியே வரணும்ல. ரசூலா கற்றுத்தந்த ஒவ்வொரு செயலும் வருமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் அபுபக்கருடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். ரசூலா இறந்துட்டாங்க, ரசூலா இறந்ததற்கு பின்னாடி அவங்களுக்கு என்று ஒரு சின்ன நிலம் போன்ற ஒரு நிலை இருந்தது. அதை வந்து வாரிசின் அடிப்படையில் ஃபாத்திமா அவங்க வந்து கேட்குறாங்க, அப்போ அபுபக்கர் தரமாட்டான்ட்டாங்க. கடைசி வரையும் ஃபாத்திமா பேசவே இல்லை. அதற்கு அபுபக்கர் அல்லாஹ்வுக்கு அவங்க சொன்ன விளக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், லா நூரசு, நாங்கள் இறந்து போய்விட்டால் எங்களுக்கு வாரிசு என்பதே கிடையாது, எங்களுடைய சொத்துக்கள் அனைத்துமே அது சதக்காவாக பொதுமக்களுக்கு தான் போகணுமே தவிர இந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு வாரிசுங்கிற அடிப்படையில் உறவுக்காரர்களுக்கு யாருக்குமே போகக்கூடாது என்று நபி அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அதனால தான் ஃபாத்திமா உங்களுக்கு நான் தரவே மாட்டேங்கிறாங்க, கடைசி வரையும் கொடுக்கலையே. எந்த அளவுக்கு ரசூலா இறந்து ஏறத்தாழ 6 மாதம் கழித்து ஃபாத்திமா அவங்க இறந்து போயிடுறாங்க, இறந்து போன தகவல் கூட அபுபக்கருக்கு தெரியல, அவ்வளோ வெறுப்பும் இருந்திருக்கிறது. ஃபாத்திமா இறந்து போயிட்டாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவோடு இரவாக ஃபாத்திமாவுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி இரவோடு இரவாக அடக்கவும் பண்ணிட்டாங்க. அதற்கு பின்னால் தான் எல்லா காரியங்களும் முடிந்ததற்கு பின்னால் தான் அபுபக்கர் அவர்களுக்கு ஃபாத்திமா அவர்கள் இறந்த செய்தியே தெரிகிறது. அதற்கு பின்னால் அபுபக்கர் அவர்கள் அலியிடத்தில் பேசுகிறார்கள், சமாதானம் அடைகிறார்கள். ரெண்டாவது விஷயம், அப்போ ஏன் இவ்வளவு கடுகடுப்பாக இருந்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை அதை பின்பற்றணும், ஒரு பிட்டு கூட ரசூலுல்லாஹ் காட்டித்தராத ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன், அதில் அவ்வளோ உறுதியாக இருந்தாங்கல்ல, இதுதான் இப்போ நம்மளுக்கு தேவை.
நபி அவர்கள் கற்றுத்தந்த எந்த சுன்னத்தாக இருந்தாலும் என்னால் இயன்றவர்களுக்கு பின்பற்றுவேன். நபி அவர்கள் சொல்லாத ஒரு செயலே அது என் குடும்பம் ஏத்தாலும் சரி, ஜமாத்தை ஏத்தாலும் சரி, உலகமே ஏத்தாலும் சரி, நபி அவர்கள் கற்றுத்தராத ஒரு செயலை ஒரு காலத்தை செய்ய மாட்டேன் என்று அந்த உறுதியோடு இருக்கிறோம் தெரியுமா? இதுதான் எதிராளிக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சம்மட்டி அடி. நீங்க பேசுவதை விட, அவர்களுக்கு பல்வேறு விதங்களில் பதில் சொல்வதை விட, அதை விட நபி அவர்கள் காட்டி தந்த வழியை நான் பின்பற்றுவேன், ஏன் என் லட்சியமாக நான் கொண்டிருக்கிறேன், ரசூல்லா சொல்லித்தராத எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று அந்த பாதையில் போவதுதான் இன்றைக்கு எதிராளிகளை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு செயலாகும் இருக்கும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. வல்லல்லா இந்த அடிப்படையில் உண்மையான மூமின்களாக நபி அவர்களை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை அவன் ஆக்கியருவனாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.